நெல்லையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டத்தில் 208.30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 8 புதிய பணிகளுக்கு அடிக்கல்லும் நாட்டியும் 31.04 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடந்து முடிந்த 19 திட்ட பணிகளை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து 5982 பயனாளிகளுக்கு 36.17 கோடி ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைக்கவும் கொரோனா நோய் தடுப்பு ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக மதுரையிலிருந்து கார் மூலம் நெல்லை வந்த முதல்வருக்கு மாவட்ட எல்லையான கங்கை கொண்டாடில் மாவட்ட நிர்வாகம், காவல்துறையினர் மற்றும் கட்சி பிரமுகர்கள் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த முதல்வர் முதல் தளத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் நிகழ்ச்சியில் நெல்லை மாவட்டத்தில் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய திட்டமான தாமிரபரணி நம்பியாறு கருமேனியாறு ஆகிய நதிநீர் இணைப்பு திட்டத்தின் 4 நிலைப்பணிகள், கடனா நதியின் காங்கேயன் அணை திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள மாறான்குளத்திலிருந்து கல்லூர் குளத்திற்கு தண்ணீர் கொண்டு செல்லும் கால்வாய் திட்டம், 6 பணிகளுக்கும் தென்காசி மாவட்டத்தில் ஊர்மேல் அழகியான் குளத்தில் இருந்து தண்ணீர் கொண்டு செல்லும் கால்வாய் திட்டம், ராமநதியில் இருந்து ஆலங்குளம் பகுதிக்கு தண்ணீர் கொண்டு வரும் கால்வாய் திட்டம் என 2 மாவட்டங்களிலும் 208.30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 8 புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து நெல்லை மாவட்ட கோட்டாட்சியர் அலுவலகம், புதிய வகுப்பறை கட்டிடங்கள், அங்கன்வாடி கட்டிடங்கள் என 11 நடந்து முடிந்த திட்டப் பணிகளையும், தென்காசி மாவட்டத்தில் கடையநல்லூர் வட்டத்தில் படுகை அணை திறப்பு, பள்ளி கட்டிடங்கள் என நடந்து முடிந்த 8 பணிகள் என மொத்தம் 31.04 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 19 திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் வீட்டுமனைப்பட்ட அம்மா இருசக்கர வாகனம், வேளாண்மை எந்திரங்கள் என அனைத்து துறைகளின் சார்பில் 5982 பயனாளிகளுக்கு 36.17 கோடி ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து வளர்ச்சி திட்ட பணிகள் மற்றும் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து 2 மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகள், சுகாதாரத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்கள் கலந்து கொண்ட ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி, மாவட்ட ஆட்சியர் ஷில்பா பிரபாகர் சதீஷ், தென்காசி மாவட்ட ஆட்சியர் அருண் சுந்தர் தயாளன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர்.